இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட 6.28 பார்க்க போறோம். क्वेश्चन x plus 3 by 2 is equal to y minus 1 by 2 is equal to minus z என்ற நேர்கோடு ஆய அச்சுகளுடன் ஏற்படுத்தும் கோணம் காண்க. ஆய அச்சுனா x அச்சு, y அச்சு, z அச்சு கூட ஏற்படுத்தும் கோணத்தை கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கிறது நேர்கோட்டின் கார்டீசியன் சமன்பாடு கொடுத்துக்கிறாங்க. அந்த நேர்கோட்டின் சமன்பாடை எடுத்து இங்கே எழுதியாச்சு. எழுதும் போது என்ன பண்ணியாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் அதே தான். இசட் எழுதும் போது இசட் பை மைனஸ் ஒன், அதாவது மேலேங்கிலேயே மைனஸ் ஒன் இன்ட்டு பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட்டோட கிழக்கள் வந்து ப்ளஸில் இருக்கணுங்கிறனால அதை மாற்றியாச்சு. அப்போது இதில் கீழே வர்றது தானே திசை விகிதம். இப்போ திசை விகிதங்கிறது என்னது, 2, 2, மைனஸ் ஒன், அது திசை விகிதம். திசை விகிதத்துக்கு என்ன அளவு கண்டுபிடிங்க, என்ன அளவு என்னது, ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இப்போ ரூட் 9 வருது. அப்போ ஆன்சர் அளவு 3. திசை கொசைன்கள் எழுதிடலாம். திசை விகிதங்களும் அதனுடைய என்னளவும் இருக்குதுன்னா திசை கொசைன்கள் எழுதிடலாம். திசை கொசைன்னா கூறு பை என்னளவு, கூறுனா 2 பை 3 2 பை 3 -1 பை 3. திசை கொசைன்கள் ரெடி ஆயிடுச்சா. கொசைன்னா என்னது, காசு தானே. அப்போ காசு ஆல்ஃபா, காசு பீட்டா, காசு காமா கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இதில் ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது என்னது, நேர்கோடானது எக்ஸ்ஒய் இசட் அச்சின் மிகை திசையுடன் ஏற்படுத்தும் கோணம் தான் ஆல்ஃபா பீட்டா காமா. அப்படின்னா நம்ம கொடுத்து இந்த திசை கொசைனை காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமான்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்வல் டு 2 பை 3 2 பை 3 -1 பை 3. ஓகே, இப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பை 3னா ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் 2 பை 3. காஸ் பீட்டா ஈக்குவல் டு 2 பை 3னா பீட்டாஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் 2 பை 3. காஸ் காமா ஈக்குவல் டு -1 பை 3னா காமா ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் -1 பை 3. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்ஃபா பீட்டா காமா மூணு கண்டுபிடிச்சிருக்கோமா. ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது என்னது, நேர்கோடு கொடுத்துருக்கிற நேர்கோடு வந்து எக்ஸ் அச்சு கூட ஏற்படுத்துகிற கோணம் ஆல்ஃபா, அதை கண்டுபிடிச்சாச்சு. ஒய் அச்சு கூட ஏற்படுத்துகிற கோணம் பீட்டா கண்டுபிடிச்சாச்சு. இசட் அச்சு கூட ஏற்படுத்துகிற கோணம் காமா கண்டுபிடிச்சாச்சு. அப்போது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கொஸ்டின்லேருந்து முதல்ல நம்மளுக்கு திசை விகிதங்கள் எழுத தெரிஞ்சுனா போதும். அதோட என்னளவு கண்டுபிடிச்சி திசை கொசைன், திசை கொசைன்னா அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர் ரெடி. ஓகே.